மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நான் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். யூனிட் வாரியாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். இதில் ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் அர்த்தம். உங்களுக்கு பக்கம் எண்ணில் 2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடுத்ததாக 3ஆம் பக்கம் வந்தீங்க அப்படின்னா அதில் சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடுத்ததாக பக்கம் எண் 4ஆம் பக்கம் வந்தீங்கன்னா இஎஃப், இந்த ரெண்டுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்ததாக ஐ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஹச் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் த சென்டென்ஸ் ஆர் டூ கொடுத்துருக்காங்களா, அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை மட்டும் படித்தாலே போதும், வரக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 6th கொஸ்டின், தென் 7th கொஸ்டின், அடுத்ததாக பேராகிராஃப்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரெண்டு, இந்த பாடத்தில் ரெண்டு பேராகிராஃப் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட பேராகிராஃப், ஸோ அதை தரவு பண்ணிக்கோங்க சரிங்களா. தென் நமக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் பாதிக்கு மேலே நமக்கு புக் பேக்கில் இருந்தால் கேட்க போகிறாங்க, ஸோ உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை தரவு பண்ணிக்கோங்க. இதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கக்கூடிய உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸை நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. நான் எதெல்லாம் உங்களுக்கு டிக் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியதாக தான் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னா டிக் பண்ணியிருப்பேன். அடுத்ததாக அட்வர்டைஸ்மெண்ட், உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு பார்க்க தெரியும், சரியாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இதில் கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட் மாடல் என்ன செஞ்சுப்போம் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹெட்டிங் இருக்கணும், ஹெட்டிங் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்டை பற்றின ஒரு பிக்சர் ஒன்று என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வரைஞ்சிருக்கணும். அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா எழுதியிருக்கணும். அடுத்ததாக லாஸ்ட்டில் அட்ரஸ் இருக்கணும், முடிஞ்சால் ஃபோன் நம்பர் இருக்கணும், அடுத்ததாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு தான் அதை ஃபுல்லாக எழுதணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. இந்த உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாடல் அடிப்படையில் தான் நீங்கள் நினச்சணும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்கேபி புக் ஷாப்னு கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு நேம் எழுதிருங்க சரிங்களா. அடுத்ததாக டிஸ்கவுண்ட் எழுதணும், அடுத்ததாக அவங்க என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பற்றின ஒரு பிக்சர் ஒன்று வரையணும், தென் அட்ரஸ். இந்த ஃபார்மெட்டில் இருந்தாலே உங்களுக்கு 5 மார்க் போட்டுருவாங்க. ஸோ நம்ம புக்கிலே அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை ஒன் டைம் பார்த்துக்கோங்க. தென் ரிப்போர்ட் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸோ ரிப்போர்ட் ஸ்பீச்சும் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க சரிங்களா. நம்ம புக்கில் மொத்தம் 3 ரிப்போர்ட் ஸ்பீச் இருக்குது, அதில் செகண்டும் தேர்டும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஸோ அதையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. போயம், போயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 லைன் முதல் பேராகிராஃபை நல்லா படிச்சுக்கோங்க. தென் இதில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் என்ன, ரைமிங் ஸ்கீம்ஸ் என்ன, ஸ்பீரா ஸ்பீச் என்ன அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த செகண்ட் கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அடுத்ததாக 4th 1, 5th 1 ரிப்பீட்டட், தென் 7th 1. இதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எக்ஸாமில் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா படிச்சுருங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட் லீடர் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் இதை பேரா படிச்சுக்கோங்க. கேரக்டர் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா. இதோட யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முடியுது. அடுத்ததாக யூனிட் 2 உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம் சரிங்களா. பேஜ் நம்பர் 30ஆம் பக்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஏ டைப் மற்றும் பி டைப் கொஸ்டின் ரெண்டுமே உண்டு, இதில் ஏங்கிற கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். அடுத்ததாக 31ஆவது பக்கத்தில் டி கொஸ்டின், தென் 32வது பக்கத்தில் எஃப் கொஸ்டின், 33வது பக்கத்தில் ஜிஹெச், 34வது பக்கத்தில் ஜே,
அடுத்ததான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், அடுத்ததான் ஃபிஃப்த் ஒன், எயித் ஒன். தென் பேராகிராஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேராகிராஃபும் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் இதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததான் உங்களுக்கு சூட்டபிள் ப்ளூரல் ஃபார்ம் இருக்கா, அந்த ப்ளூரல் ஃபார்மை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் பார்ட் வரும். கிராமர் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் கிராமர் இருக்கு. ஸோ அந்த ஆர்டிகல் கிராமர்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு ப்ரிபோஷனல் ப்ரைஸ் இருக்கு, அதில் உங்கள் புக் பேக் எக்ஸசைஸே ஒரு 10 இருக்கு. ஸோ புக் பேக் தான் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த 10 எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் போயத்தில் இருக்கும்போது ஆல்ரெடி என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம், ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்பீச், இதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒன் டைம் நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. தென் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டும் செகண்டுமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஒன் பேராகிராஃப்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃபும் தேர்டு பேராகிராஃபும் ரிப்பீட்டடாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி லீடர், இதோட ஸ்டோரி உங்களுக்கு நல்லா தரவாக தெளிவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் யூனிட் 3ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 60 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏ பி சி, இந்த மூன்று ஏ கொஸ்டின், பி கொஸ்டின், சி கொஸ்டின், இந்த மூன்றுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் எண் 63 வந்துருங்க. 63ல இந்த டி கொஸ்டின், எஃப், ஜி, இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்ததாக பக்கம் எண் 64 பக்கத்தில் இந்த கே, இது இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் டைம் கேட்டிருக்காங்க, தென் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், தென் ஃபிஃப்த்து கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், எயித்து கொஸ்டின், நைன்த்து கொஸ்டின், டென்த்து கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். பேராகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், செகண்ட் பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட், சரிங்களா. இதெல்லாம் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா தரவாக தெளிவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இது நிறையா கொஸ்டின் இருக்குது, நம்ம குறிச்சக்கூடிய கொஸ்டின் மினிமம் கொஸ்டின் தான். அந்த மினிமம் கொஸ்டின் நீங்கள் எதையுமே என்ன செய்யணும் அப்படின்னா விட்டுறக்கூடாது. இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஸோ விட்டுட்டு படிப்போம் அப்படின்னு எதையுமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா விட்டுட்டு படிச்சிடக்கூடாது. அடுத்தால் நமக்கு லெட்டர் ரைட்டிங், என்ன லெட்டர் கேட்காங்க அப்படின்னா நமக்கு மாடல் லெட்டர் ரைட்டிங்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க லெட்டர் ரைட்டிங்கை ஒன் டைம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு லெட்டரையும் ஒன் டைம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அடுத்த லெட்டர் ரைட்டிங் நமக்கு 3 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுமே 1, 2, 3 இந்த 3 லெட்டருமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் புக் பேக்கில் வந்து கிராமர் பார்ட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தென் போயம், போயத்தில் கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின், தென் ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், இதெல்லாம் உங்களுக்கு போயத்தில் கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்தது போயம் பேராகிராஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேராகிராஃபே நீங்கள் நினைச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். தென் சப்ளிமெண்ட்ரியில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதோட ஸ்டோரிஸ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். முடிஞ்சால் அதில் இருக்கக்கூடிய பேராகிராஃபை தரவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க.